மதர், ஃபாதர் கெங்கினி வராரு. பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபாதர், ஃபாதர் எங்கேயும் போயிடாதீங்க. இது என் வேண்டுதல். ஏன் அம்மா எப்படியாவது சீக்கிரம் வந்துடுறேன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏன் அம்மா மாறுறதுக்கு சாட்சியா நீங்க இங்கே இருக்கணும். தயவு செஞ்சு எனக்காக இங்கே இருங்க ஃபாதர். இல்ல லாரா, நான் எங்கேயும் போகல. உன் ஆத்ம விசுவாசத்துக்கு முன்னாடி அந்த சாத்தான் மண்டியிடுறத நான் பார்த்தே ஆகணும். உன்னோட அம்மா கர்த்தரோட வழியில பயணிக்க நான் சாட்சியா இருக்கணும்னு தான் கர்த்தர் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு. தைரியமா இரு, கர்த்தரோட விருப்பமும் அதுதான். நான் இங்கதாமா இருப்பேன். தன்னோட தாயை பாவ வழியிலிருந்து மீட்டு கர்த்தரோட வழிக்கு கொண்டு வர இவ பண்ற போராட்டம் பெரிய தியாகம். இந்த பெண்ணோட மனப்பக்குவத்தை பார்த்து நான் தலை வணங்கி நிக்கிறேன். இது சத்தியமான வார்த்தை ஃபாதர். கர்த்தரை சிலுவையில் அரைஞ்சப்போ இருந்த சூழ்நிலை தான் இப்போ இங்க இருக்கு. வானமும் இருட்டாயிட்டு இருக்கு ஃபாதர். இந்த பெண்ணோட தீனமான குரல்ல கூட புனிதம் நிறைஞ்சிருக்கு. உண்மைதான் ஃபாதர், இந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் ஒரு புனிதமான வாழ்க்கை தான். சில்லில நடந்த யுத்தத்தின் போது லாராவுடைய அப்பா கேப்டன் ஜோசப் அரசாங்கத்துக்கு ஆதரவா யுத்தத்துல கலந்துக்க போனார. யுத்தத்துல எதிரி நாடு ஜெயிச்சதால அவர் உயிரை காப்பாத்திக்க ஊரை விட்டே கிளம்பிட்டாரு. அவர் கூட அவர் மனைவி டோனா மெர்சடிஸும் கை குழந்த லாராவும் இருந்தாங்க. அவங்க டெமுகோங்கிற ஊரை அடைஞ்சாங்க. அங்க டோனா ஒரு தையல் கடையில வேலை பார்த்து பிழப்ப நடத்தினாங்க. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்தது. கொஞ்ச நாள்லயே நோய்வாய்ப்பட்டு ஜோசப் இறந்து போனாரு. டோனா அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊரான ஜுனீனுக்கு போனாங்க. அம்மா கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுக்கலாம். இந்தா இதை குடி. Thank you.
என் பேர் மேனுவல் மோரா. ஜுனின்ல ரேஞ்சரா இருக்கேன். உங்களையோ இல்ல உங்க பொண்ணுங்களையோ இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்தது இல்லையே. நாங்க இந்த ஊருக்கு புதுசு, வேலை தேடி நான் இங்கே வந்திருக்கேன். இந்த அழகு சிலைக்கு ஓ சாரி, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நான் டோனா மெசடஸ், கேப்டன் ஜோசப் டோம்னிக் விகினாவோட மனைவி. இவங்க என் குழந்தைங்க. அழகான டோனா மெர்சிடிஸையும் உங்கள் பொண்ணுங்களையும் இந்த ஜூனியனுக்கு வரவேற்கிறேன். வேலை தேட உங்களை மட்டும் அனுப்பி வச்ச உங்கள் கணவர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச கொடுமைக்காரராக தான் இருக்கணும். அப்படி சொல்லாதீங்க. உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்ல மனுஷன். துரதிருஷ்டவசமாக அவர் இறந்துட்டாரு. ஓ, என்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலனா இந்த ஜூனியனில் உங்களுக்கு ஒரு கௌரவமான வேலை வாங்கித்தரேன். அது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க. என் கூட வாங்க. அம்மா. என்ன, இன்னும் நீ தூங்கலையா? நம்ம இங்கேருந்து வேற ஏதாவது இடத்துக்கு போயிடலாமா? இப்படி ஒரு எண்ணம் உனக்கு ஏன் வந்துச்சு? எனக்கு அந்த ஆளை கண்டாலே பிடிக்கல. யார? அந்த மோராவை. அவர் ஏன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வராரு? ஏன் இப்படி எதையுமே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. மோரா மட்டும் இல்லைன்னா நாம இங்க வாழ முடியாது. சமாதானப்படுத்த நீ சொன்னாலும் எனக்கு அந்த ஆளை கண்டா பிடிக்கல. அந்த ஆள் சாத்தா மாதிரி இருக்கான். உன்னை குழப்பிக்காம தூங்கு லாரா. சின்ன பசங்க பெரியவங்க மாதிரி பேசுறது சரியில்லை. இன்னைக்கு இருக்க வேண்டிய இடம் அதுதான். நீ சந்தோஷமா இருக்கலாம். அப்ப யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. என்ன, சந்தோஷமா? இங்க பாரு லாரா, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்க. நான் எது செஞ்சாலும் அது எங்களுக்காக. இந்த மாதிரி நீ எதுவும் செய்ய வேண்டாம். மோரா பேச்ச கேட்டு நடக்கலன்னா நம்மள நிச்சயமா அவன் நிம்மதியே வாழ விட மாட்டான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நானும் ஜூலியாவும் கண்டிப்பா அந்த சாத்தானோட மாளிகைக்கு வரமாட்டோம். அம்மா, எனக்காக ஒன்னு செய். என்னையும் ஜூலியாவையும் ஏதாவது ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுரு. நாங்க அங்கே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிறோம். என் செல்லமே, என் மன போராட்டத்தை நீ தீர்த்து வச்சுட்ட. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ என் பெரிய பொண்ணு லாரா டெல் காமல் விகுனா. இவ என் சின்ன பொண்ணு ஜூலியா ஆர்மெண்டா விகுனா. வாங்க லாரா, நான் கொடுக்குற ஃபீஸை வாங்கிக்கிட்டு இந்த ஸ்கூலில் உங்களை சேர்த்துக்க மதர் சம்மதிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா படிக்கணும். என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம். உன் தங்க ஜூலியாவை நீ நல்லபடியாக பார்த்துக்க. ஆண்டவரின் கிருபை நிறைந்த இந்த புனித நாளில்
ஆண்டவரை பிரார்த்தனை செய்து பாடம் ஆரம்பிக்கலாம். நேத்து நம்ம பாடத்தை எங்க நிறுத்தினோம்? திருமண விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் பத்தி படிச்சோம். வெரி குட். திருமணம் புனிதமான ஒரு சடங்கா கருதப்படுது. எல்லா திருமண சடங்குகளும் கிறிஸ்தவ முறைப்படி நடக்கணும். ஆணும் ஒரு பெண்ணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திருமணம் ஆகாம ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது. தேவாலய சட்டத்தை மீறி அப்படி வாழ்ந்தா என்ன ஆகும்? அது பெரிய பாவ செயல். அப்படி வாழறது பாவத்திலையும் பாவம், பெரிய பாவம். லாரா, உன் மனச சங்கடப்படுத்தின எல்லா விஷயத்தையும் மறந்துரு. கர்த்தர் மேல நம்பிக்கவை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. சிஸ்டர் கூட போ, தேவாலயத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணு. என் கூட வாமா. லாரா, மாதாவை நீ எப்பவும் மனசுல நினைச்சுக்கிட்டு இரு. என்ன லாரா, வாமா. சொல்லுமா லாரா. மதர், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயமா? மதர், நானும் என் தங்கையும் விடுமுறைக்கு இங்கே இருக்க விரும்புறோம். எனக்கு வீட்டுக்கு போக பயமா இருக்கு. மிஸ்டர் மோரா பிரச்சனை பண்ணுவாரு. எனக்கு அவரை கண்டாலே பயம். இங்க பாரு லாரா, நீ எதுக்கும் பயப்படாத. கர்த்தர் உனக்கு துணை இருப்பாரு. விடுமுறை நாள்ல ஸ்கூல்ல யாரும் இருக்க கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடணும். பயப்படாதம்மா, தைரியமா நீ வீட்டுக்கு போ. அம்மா, அம்மா. ஜூலியா, டோனா, டோனா. யாரா இது? உன் பொண்ணு லாராவா? என்னமா லாரா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? வா பாத்தியா டோனா, நம்ம லாரா இப்ப எவ்வளவு அழகாயிட்டா. இல்ல லாரா, நீ உள்ள போ, படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொன்னல. அப்படியா? அப்ப போய் படி, நீ நல்லா படிக்கணும். சரியா ஜூலியா? உன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல. தயவு செய்து அவங்கள நிம்மதியா வாழ விடுங்க. ஏய் டோனா, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட.
உன் எண்ணம் சரி கிடையாது. லாரா, லாரா, நீ ஆளே மாறிட்ட. நீயும் தான். ஜூலியாவும் மாறிட்டா. லாரா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஸ்கூலுக்கு புது சிஸ்டர் வந்திருக்காங்க. தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யறத நம்ம ஃபாதர் கூட போய் பாத்திருக்காராம். டான் பாஸ்கோ மாதிரி ஏழைங்களுக்கு சேவை செய்யறதுதான் இவங்க லட்சியமா. அந்த சிஸ்டர் இப்ப எங்க இருக்காங்க? வா காட்டுற. இன்னும் 2 மாசத்துல திரும்பவும் நான் கொலம்பியாவுக்கு போய் ஆகணும். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் வேத பாடங்களை குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுங்க. பசங்களுக்கு அது புது அனுபவத்தை கத்துக் கொடுக்கும். லாரா, வீட்ல இருந்து இப்பதான் வரியாமா? இவங்க சிஸ்டர் ராட்ரிக்ஸ் கொலம்பியால இருந்து வந்திருக்காங்க. குட் மார்னிங் சிஸ்டர். உனக்கு நான் இப்போ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறேன். இந்த வருஷ கர்த்தருக்கு சேவை செய்ய நாங்க உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கோம். கர்த்தர் மனிதனை அழகாகவும் மனமாகவும் படைச்சிருக்காரு. அவரோட படைப்புல ஒவ்வொருத்தருக்கும் தனி அழகு உண்டு. அவங்க அவங்களுக்குன்னு தனி கடமையும் இருக்கு. அவங்க அவங்க கடமைகள் நிறைவேற மனிதன் ஆண்டவரை பிரார்த்திக்கிறான். என்னமா லாரா அப்படி பாக்குற? என்னன்னு சொல்லு. சிஸ்டர், எனக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கு. எனக்கு உங்களை மாதிரியே சிஸ்டர் ஆகணும்னு ஆசை. அதுதான் என் எதிர்கால லட்சியம். நான் கர்த்தரோட மனைவியாகி இந்த உலகத்துக்கு பல சேவைகள் செய்யணும். அது நான் என் மன திருப்தியோட செய்யணும். நல்லது லாரா, நீ நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கமா. சிஸ்டர் ஒரு நிமிஷம். லாரா என் கூட கொஞ்சம் வாமா. இதை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ கர்த்தர்கிட்ட அடைக்கலமாகி சேவை செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தாமா. அது போன ஜென்ம பாக்கியம். ஆனா இந்த தேவாலயத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. உன்ன மாதிரி குடும்ப பின்னணி உள்ள ஒரு பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்க வாய்ப்பே இல்லை லாரா. லாரா, அந்த புனித ஆடை அணிய என்னை விட உனக்கு தான் தகுதி இருக்கு. இல்ல மர்சி, என் அம்மா செய்யற பாவ செயல்னால எனக்கு அந்த தகுதி ஒரு நாளும் கிடைக்காது. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நாம போய் ஃபாதர் கிட்ட பேசி பார்க்கலாம். உன் கோரிக்கைய கர்த்தர் ஏத்துக்காம இருக்க மாட்டார் லாரா. இயேசுவே, எங்க அம்மா வந்த பாவ செயல் என்று தயவு செஞ்சு காப்பாத்து. அதுக்கு கைமாறா நான் என் வாழ்க்கைய உங்களுக்கு அர்ப்பணிக்கிறதா வாக்கு கொடுக்கறேன். லாரா, ஆண்டவரே இயேசுவே, நான் உங்க காலடியில வந்து சேர ஆர்வமா இருக்கேன். எனக்கு நீங்க தான் எல்லாம். நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும். Thank you.
ஆண்டவரே. சியர்ஸ். என்ன மோரா, பார்ட்டி எல்லாம் பலமா இருக்கு. கர்த்தரே, இந்த விடுமுறை சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன விசேஷம்? வெளியில அப்படி என்னதான் நடக்குதுமா? நீங்க அதெல்லாத்தையும் பார்க்க வேண்டாம், போங்க, போய் தூங்குங்க. இன்னைக்கு என்னடா விசேஷம்னு நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னன்னு சொல்லு. இது எனக்கு ஒரு சந்தோஷமான நாள். அப்படியா? ஜெனினோட ராஜா மிஸ்டர் மேனுவல் மோரா, உங்க சந்தோஷத்தோட காரணம் எங்களுக்கு சொல்லுங்க. ஆமா, என் வாழ்க்கையை பத்தி நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். மேனுவல் மோரா கல்யாணம் செஞ்சு. ஏய் மோரா, தப்பு பண்ணாத, உன்னை விட அவ வயசுல பெரியவ. இந்த டோனா. ஆமா ஆமா, நானே இவங்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன், இந்த முட்டாள் கேட்க மாட்டேங்கிறான். நீனா வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீங்க யாரும் கற்பனை பண்ணி பார்க்காத ஒரு விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னு சொல்லு. என் வீட்டு சமயக்காரி டோனா மெர்சிடிஸோட பொண்ணு லாரா டெல் கார்மல் விக்குனாவ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். லாரா, 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 வா லாரா, வந்து என் கூட டான்ஸ் ஆடு. அம்மா வா. அம்மா, அம்மா, மோரா வேண்டா, என் பொண்ணை விட்டுடு, அவ வாழ்க்கை அழிச்சிடாத. அப்ப நான் யாரு உனக்கு? நீயா? நீ என் சமயக்காரி. மோரா ப்ளீஸ். தள்ளுடி லாரா, கம் ஆன், லெட்ஸ் டான்ஸ் லாரா. என் பேச்ச கேட்டு நட. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. கம் ஆன். அம்மா, அம்மா, லாரா, அம்மா, அப்பா, நீ எடுங்க. வா. அம்மா, லாரா, ஆடு. அக்கா, அக்கா, லாரா, அக்கா, லாரா, லாரா, பேபி குடு. ஏய், வா. எடுங்க. என்ன விடுங்க. ஏய், பார். என்ன விடுங்க. கூட இப்ப நீ டான்ஸ் ஆடியே ஆகணும். ஏய், எங்க ஓட? உன்ன நான் விட மாட்டேன். என்ன விடுங்க. ஏய், சொன்னா கேட்க மாட்டேன். இது இந்த ஜுனியர் ராஜாவோட கட்டளை. என் கூட ஒழுங்கா டான்ஸ் ஆடு. முடியாது, நான் கூட ஆட மாட்டேன். ஏய், என் கூட ஆட மாட்டேன். இந்த ஜுனியர் ராஜாவுக்கு நீ மனைவியாக போறவ. கம் ஆன், லெட்ஸ் டான்ஸ். நீ என்ன சொன்னா நான் டான்ஸ் ஆட மாட்டேன். நீ ஒரு உன்னை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் பேச்ச கேட்டே ஆகணும். இத தவிர உனக்கு வேற வழியே இல்லை. வாங்கடா. Thank you.
அக்கா லாரா எங்கச்சமா லாரா அக்கா என்னச்சுக்கா லாரா லாரா கொஞ்ச நாள்ல அங்க கான்வென்ட்ல இருந்தோ இவ வியாதி குணமாகணும்னு தான் இப்ப இங்க வந்திருக்கோம் இந்த மருந்து தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டா எல்லா வியாதியும் சரியாயிடும் இங்க வைத்தியம் பார்த்தது போதும் இனிமே இவளுக்கு என் வீட்ல வைத்தியம் பார்க்கலாம் லாரா வா போலாம் எங்க மன நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் நீ இங்க வந்தியா நாங்க வர தயாரா இல்ல நீ இங்க இருந்து போலாம் உன்னை யார் வர சொன்னாங்க நான் கூப்பிட்டது லாராவ ஏ ராஜகுமாரியே இல்ல நான் எங்க வரல நீ வருவ மோரா அவளை விட்டுடு வரல நான் உன்னை கூட்டிட்டு என்னடி நடிச்சிட்டு இருக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கவேன கனவு கண்டியா என் வழியில குறுக்க வந்த சாகடிச்சிருவேன் ஜாக்கிரத லாரா வா போலாம் வா வா விட்டுருங்க அம்மா அம்மா அக்கா லாரா அக்கா லாரா அக்கா அவளை விட்டுட்டு போறா அவளை விடு அக்கா லாரா அவளை பொண்ணை விடுடா அவ வாழ்க்கையை கெடுக்கலாம்னு நினைக்கிறியா நீ மட்டும் அந்த பொண்ணை விடலன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கம்பியான விட்டுடுவோம் நான் உனக்காக ஆயிரக்கணக்கில் செலவழிச்சிருக்கேன் அதை எனக்கு திருப்பி கொடு இல்ல நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா மரியாதையா உன் பொண்ணை என் கூட அனுப்பி வை ஓம் படுத்த நான் திருப்பி தரேன் பதிலுக்கு உன்னால நான் எழுந்த மானத்தை நீ எனக்கு திருப்பி கொடு தாடா தா தா தாடா தா செத்து தொலை லாரா 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 டோனா இதுக்கு மேலே லாரா இங்க இருக்க வேண்டாம் கான்வென்ட்க்கு பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறோம் லாரா வாமா வா ஓ ஜீசஸ் சிஸ்டர் ரோஸும் சாராவும் அங்க போனதுனால டோனாவையும் அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் காப்பாத்த முடிஞ்சது பாவம் லாரா இந்த சின்ன வயசுல எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த பொண்ணு தாங்கிக்கிட்டு இருக்கா உண்மையிலே அவ தேவதை கர்த்தரோட ஆசீர்வாதங்கள் அவளுக்கு இருக்கும் ஃபாதர் லாராவோட அம்மா வந்திருக்காங்க வரேன் லாரா என் செல்லமே லாரா ஆண்டவரே என் பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கா முழுக்கிற இடத்தையும் சிலுவையும் சுமந்த கர்த்தர் தாங்கின வலிய விட நான் தாங்குற கஷ்டம் என்ன பெருசாமா ஆண்டவர் நான் செஞ்ச பாவங்களுக்கு என் பொண்ணு கஷ்டப்படுற அம்மா நீங்க பண்ணதுக்கு மனசார வருத்தப்படுறீங்கன்னு உங்க கண்ணீர் சாட்சி சொல்லுதுமா மெழுகுவத்தியா உருகி நீ உன் அம்மாவுக்கு காட்டின வெளிச்சத்துல ஆண்டவர் அடையிற வழிய இப்ப நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேமா இனி நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அக்கா அக்கா
லாரா காட்டிய வெளிச்சத்தில் டோனா தன் இருண்ட பாதையை விட்டு விலகி கர்த்தரின் பாதையில் பயணிக்க துவங்கினாள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மோரா கொலை செய்யப்பட்டான். 1998 செப்டம்பர் 3 தேதி போப் ஜான் 2 பால் லாராவை புனிதமானவளாக அறிவித்தார்.